அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வினியின் கனிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தின ஒரு வீடியோ டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, தமிழ். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின் முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்றோம். அதாவது தமிழ் வந்து இன்டர்நேட்டு பிறந்ததுல பல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பிறந்தது தான் தமிழ் மண். அதாவது கல் மண் தோன்றாத காலத்துக்கு முன்பாலே நம்ம தமிழ் மொழி தோன்றிடுச்சு அப்படின்னு சொல்றோம். நம்பிக்கையா மட்டும் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் இப்ப நமக்கு அதிகாரப்பூர்வமாக கிடைச்ச ஒன்றுதான் கீழடி அப்படின்னு சொல்கிற விஷயம். அதாவது அதை பற்றி தான் இன்றைக்கோட நம்மளோட வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது உலக நாகரிகங்களில் கிரேக்க நாகரிகம், மெசபடோனிய நாகரிகம், பாலஸ்தீன நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், கங்கை நதி நாகரிகம், மஞ்சள் நாகரிகம், இப்படி இந்த வரிசையில் வைகை ஆற்று நாகரிகம் இணைய போகுது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கீழடியில் அவ்வளவு பழமையான பொருட்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அபூர்வமான ஒரு அதிசயமான ஒரு விஷயம். தமிழ் இன்னும் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது வைகை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் மேற்கு தொடர்ச்சி மலையில அங்கமா இருக்கிற வருஷ நாட்டிலிருந்து தொடங்கி சின்னமனூர் வழியா மதுரை கிழக்கு நோக்கி பாய்ந்து பரமக்குடி ராமநாதபுரத்தை கடந்து, அதாவது அழக நாட்டுல கடந்து கடைசியா அதாவது கடல்ல கலக்கிறது தான் வைகை ஆறு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இப்படி இருக்கும்போது மதுரை அப்படின்னாலே தூங்கா நகரம், கூடல் நகரம் அப்படின்னு சொல்ற மதுரை, சிவபுராணங்கள்லாம் நடந்ததாக கூறப்படுது, நம்பப்படுது. அதாவது விஷ்ணுவோட வால் அவதாரம், மீன் அவதாரம் எல்லாம் இங்கதான் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. நம்பிக்கையாவே இருந்து நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள்லாம் அதிகாரப்பூர்வமா இருக்கு. அதாவது தமிழ் நாட்டு மட்டுமிட்ட இந்தியா அளவில் மட்டுமில்ல, உலக நாடுகளே கீழடியே திரும்பி பார்க்குற ஒரு விஷயம் தான். நம்மளோட மத்திய அரசு மட்டும் ஏன் திரும்பியே பார்க்க மாட்டேங்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதாவது குஜராத்தில் 13 வருடம் தொழில் ஆய்வு நடந்தது, ஆந்திராவில் 10 வருடம் நடந்தது, ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் 2-3 வருடங்கள்லேயே மத்திய அரசு நமக்கு செவிசாய்க்க மறைக்குது. அதாவது தமிழ், அதாவது இப்போ கிடச்சிருக்கிற தொல்பொருளை வச்சு இந்தியாவிலேயே முதல் மொழி, இந்தியாவுக்கான மிகப்பெரிய பெருமையாக தமிழை நம்ம மத்திய அரசு அறிவிக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தோட வேண்டுகோளும் கூட. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கீழடியில் இன்னும் அதாவது 110 ஏக்கரில் கொஞ்சம் தோணுதுலேயே நமக்கு அவ்வளவு அரிய அரிய பொக்கிஷங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அதாவது இப்போ திருப்பி கீழடியை நம்ம ஃபர்ஸ்ட் இருந்து பார்ப்போம். அதாவது 2014 ஆம் ஆண்டு வரைக்கும் முதல் கட்டமாக கீழடியில் தொல்பொருள் ஆராய்ச்சி தொடங்கப்பட்டுச்சு. அந்த முதல் வருடத்தில் மொத்தம் 3 குழிகள் மட்டும்தான் தோண்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2015 ஆம் ஆண்டுலேருந்து 2016 ஆம் ஆண்டில் மொத்தம் 43 குழிகள் தோண்டப்பட்டுச்சு. 25 லட்சம் நிதியாக ஒதுக்கப்பட்டுச்சு. இப்படி இருக்கும்போது அடுத்து 4வது வருடத்தில் அதாவது இந்த 3-2 குழியும் சேர்த்து மொத்தம் 2500 சதுரடிகள் தோண்டப்பட்டுச்சு. அதாவது 3வது வருடம் வெறும் 400 அடி தோண்டி மொத்தம் 2400 சதுரடி தோண்டிய உடனே நமக்கு மொத்தம் 7800 பழமையான பழம் பொருட்கள்லாம் நமக்கு கிடைச்சிது. இதெல்லாம் அறியத்தக்க ஒரு பொக்கிசமா இருந்துச்சு நமக்கு. ஆனால் இதை மேலும் தொடரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மத்திய அரசு நம்ம நாட வேண்டியிருச்சு. ஆனால் மத்திய அரசு இதுக்கெல்லாம் செவிசாய்க்காம அந்த அகழ்வாய்வை அதோடையே நிறுத்திடுச்சு. இதனாலேயே நம்ம தமிழ்நாடோட பாரம்பரிய மிக்க பழமைகளாம் அதில் புதைக்கப்பட்டுருச்சு. இப்படி இருக்கையில் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அவரையும் திருப்பியும் மாத்திட்டாங்க. ஸோ அதனால தொல்பொருள் ஆராய்ச்சியில் மிகப்பெரிய ஒரு தொய்வு ஏற்பட்டுச்சு. இப்போ 5ஆம் கட்ட ஆய்வு, அதாவது இப்போ தமிழக அரசினால நிதி 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு திருப்பியும் ஒரு நம்மளோட கீழடியில் ஆராய்ச்சி தொடங்கப்பட்டிருக்கு. இதை தினமும் 500-600 பேர் வரைக்கும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது நம்மளோட பழமையான விஷயங்களும் தினமும் 500-600 பேர் வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பழமையான விஷயங்கள் இன்னும் தோண்ட கிடைத்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது மதுரையோட மிகப்பெரிய ஒரு ஆதாரம். தமிழனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லை, அந்த தோன்றக்கான நவீன முறையிலான ஆளில்லா விமானம், அதெல்லாம் ஆளில்லா விமானம் மிக மிக முக்கியமான நவீனமான கருவிகள்லாம் நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அதாவது இன்னும் நம்மளுடைய பாரம்பரியமான விஷயங்கள்லாம் அழிந்து போகாமல் நம்ம சிதைவில்லாமல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 15,000-க்கும் மேற்பட்ட பொருட்கள் நமக்கு கீழடி அகழ்வாயில் கிடைச்சிருக்கு. இப்படி இருக்கல 500-க்கும் மேற்பட்ட பொருட்கள், அதாவது அதாவது அந்த காலத்தில் 500-க்கும் மேற்பட்ட விளையாட்டுகள் தமிழர்களால் விளையாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதான் நம்மளால மிகவும் ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்படி கீழடியில் மொத்தம் 110 ஏக்கர் நிலத்தில், விவசாய நிலத்தில் இப்போ நம்ம ஒரு 5 ஏக்கர் கூட தோல்ல அந்த அளவுக்கு நமக்கு மிக மிக பழமையான பொருள்லாம் கிடைச்சிட்டே இருக்கு. இருந்தாலும் நமக்கு இன்னும் நிதி உதவி தேவைப்படுறதுனால நம்ம தமிழக அரசு இது 5 ஆண்டுகளுக்கு எடுத்து நம்மளோட அகழ்வாய்வை தொடர சொல்லி முடிவெடுத்திருக்கு. ஸோ இதெல்லாம் நான் ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். தமிழ் தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன் என்று சொல்லடா. கீழடியினோட நீங்களும் பார்க்க வேண்டிய, நம் தமிழன் ஆகிய அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் கேடி. ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்களும் கீழடியை போய் நம்மளோட பரம்பரை விஷயங்கள் எல்லாம் பார்த்து ரசியுங்கள். நம்ம உலக மக்களவே திரும்பி பார்க்க வச்ச தமிழை நம்ம இன்னும் இன்னும் மேலும் மேலும் சிறப்படைய செய்வோம். தமிழ் வாழ்க,
வாசிப்பதையே நேசியுங்கள், நேசிப்பதையே சுவாசியுங்கள். நன்றி.